வேற வழியே இல்ல வேதா. நீ மன்னிப்பு கேக்குறதா ஒரே சொல்யூஷன். மன்னிப்பு கேக்காட்டி என்ன பண்ணுவாங்களா? ஸ்ட்ரைக்னு பேசிட்டு இருக்காங்க. நான் யாருன்னு தெரிஞ்சோம் எப்படி அவங்களுக்கு இவ்வளவு தைரியம் வருது? அதுக்கு தைரியம் தேவையில்ல வேதா. எல்லாருக்கும் சுயமரியாதை இருக்கு. அதோட நம்ம ஃபேக்டரியில யாரும் யாரையும் அடிக்கலாம் உரிமை இல்ல. நான் வீரசேகர ராஜமன்னரோட மூத்த வாரிசு. அதுவும் இல்லாம வேதனாய்க்கு ராஜமன்னர். இந்த ஃபேக்டரி நம்மளோடது, இந்த ஊர் நம்மளோடது, இந்த மண் நம்மளோடது, இந்த சொத்துக்கள் எல்லாமே நம்மளோடது. நான் கோவத்துல ஒரு அடி அடிச்சதுக்கு இவ்வளவு கூச்சல் போடுவானுங்களா? இது எல்லாமே உன்னோடதா இருந்தாலும் அவங்க மரியாதை அவங்களோடது வேதா. அதை நீ புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நீ சம்பளம் கொடுக்கற முதலாளி அவ்வளவுதான். அந்த சம்பளமும் அவங்க உழைப்புக்காக கொடுக்கறத தவிர அவங்களை அடிக்கிற உரிமைக்காக இல்ல. நீ ஜமீனாளா இல்ல அந்த பரதேசிங்களோட ஆளா? யார் பக்கம் நின்னு பேசுற அறிவு? நான் நியாயத்து பக்கம் நின்றுதான் பேசுறேன் வேதா. நீ மன்னிப்பு கேட்ட பிரச்சனை ஸ்மூத்தா முடிஞ்சிடும், இல்லனா வர்க்கர்ஸ் இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்துவாங்க. இந்த விஷயம் மீடியாவுக்கு தெரிஞ்சா நம்ம ராஜாவுக்கு தான் கெட்ட பேரு, ஷேர்ஸ் எல்லாம் கீழே போயிடும். அதுக்காக after all workers கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? பூனபுரிக்கு மன்னரா போறவனா யாருக்கும் தலை வணங்க மாட்டேன். அதெல்லாம் future tense வேதா. இப்ப இந்த நிமிஷம் we have a problem. யார் ஸ்ட்ரைக் பண்ணாலும் டிஸ்மிஸ் பண்ணிடு. அதை நம்மளால பண்ண முடியாது வேதா. அப்ப சஸ்பெண்ட் பண்ணு, மெமோ கொடு. ஒழுங்கினமா நடந்துகிட்டாங்கன்னு. அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. நான் ஆள் இருக்கான்ல, அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியே அனுப்பி போதும். அதுவும் நம்மளால முடியாது வேதா. எந்த பாலிசி டிசிஷன்னாலும் அதை நீ தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. அதுக்கு கவுன்சில் இருக்கு, HR டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கு மேல மன்னர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். எதுக்குமே எனக்கு இங்க அதிகாரம் இல்லனா அப்புறம் நான் எதுக்கு தான் இருக்கேன்? அவங்க எல்லாருமே வெளியே போயாகணும். முடியாது வேதா, உனக்கு அந்த அதிகாரம் இல்ல. ஏழு பேர் சைன் பண்ணணும், ரீசன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இந்த விஷயத்துல தப்பு பண்ணது நீ, உனக்கு எதிராதான் எல்லாமே முடியும். எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பணும்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு அந்த அதிகாரம் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நீ மன்னர் ஆகணும் வேதா. உனக்கு எல்லா அதிகாரமும் வேணும்னா அதுக்கு நீ மன்னர் ஆகணும். அது வரைக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. என் பேரங்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வேதா. யோசிச்சு முடிவிட, இத அட்வைஸ் நினைக்காத, ஒரு சஜஷன் அவ்வளவுதான். இது இப்படியே கண்டினியூ ஆனா பிரச்சனை ராஜா கிட்ட போயிடும். மன்னிப்பு கேக்குறதா பெட்டர். நான் வரேன் தாத்தா. வரவேதா. என்ன பிரச்சனை வேதா? இவன் எதுக்கு உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான்? நம்ம ஃபேக்டரி உள்ள ஒருத்தன் அடிச்சிட்டான். எதுக்கு? எது பேசினா அடிச்சு. தட்ஸ் ஆல். உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் வேதா, கோபத்துல எதையாவது பண்ணாத. நீ மன்னராக போறதால இந்த நேரத்துல நீ அமைதியா இருக்கணும்னு. கோவம் வந்தானால் கண்ட்ரோல் பண்ண முடியல தாத்தா. அதுக்காக ஃபேக்டரி ஒர்க்கரை அடிச்சா அவன் சும்மா இருப்பானா? இது மன்னருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஏற்கனவே நீ கோபக்காரன், அவசர குடுக்கேன்னு உன் மேல அவருக்கு அதிருப்தி இருக்கும்போது இந்த அறிவெல்லாம் அட்வைஸ் பண்றான் தாத்தா. அதான் தாங்க முடியல. அவன் அட்வைஸ் பண்ணதான் செய்வான். அவன் அட்வைஸ் பண்ற மாதிரி நீ ஏன் நடந்துக்கற? அவன் யார் தாத்தா எனக்கு அட்வைஸ் பண்ண? இந்த ஜமீன்ல நீ இருக்கிய இந்த நற்காலி, அதுல இருக்க வேண்டிய ஆள் அவன் தான். உன் அதிர்ஷ்டம் நீ இங்க இருக்க. இதையே பாப்பதான் சொல்றாதீங்க, இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவங்க அப்பா செத்துட்டாரு, அதனால எங்க அப்பா ராஜா ஆயிட்டாரு. அதெல்லாம் பாஸ்ட். இன்னைக்கு நான் தானே வாரிசு, அப்ப எனக்கு அதிகாரம் வேணும். அப்படின்னா பொறுமையா இருக்கணும் வேதா, அவசரப்படக்கூடாது. இப்ப உடனே பண்ண வேண்டியது நீ அந்த ஒர்க்கர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். எனக்கு மரியாதை இல்லையா? இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்டா நாளைக்கு அந்த ஒர்க்கர்ஸ் என்ன எப்படி மதிப்பாங்க? என்னெல்லாம் கேட்க முடியாதா? அப்படின்னா நீ மன்னர் ஆகவே முடியாது. முதல்ல நீ மன்னர் ஆயிடு வேதா. அதுக்கு பிறகு இவங்க எல்லாரையும் ஓட விட்டு அடிக்கலாம் வேதா. அதுக்கு நீ முதல்ல மன்னர் ஆகணும். இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? அந்த ஒர்க்கர் வீட்டுக்கு போ, அவனுக்கு பணம் கொடு, மன்னிப்பு கேளு, ரெண்டு பேருமா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கங்க. பணம் எல்லா அவமானத்தையும் குணமாக்கிடும். சரி, உங்களுக்காக பண்றேன். குட். அப்புறம் அந்த டிவி இன்டர்வியூக்கு பேசிட்டியா? அவங்க எல்லாம் எப்ப வர்றாங்க? அதெல்லாம் சொல்லிட்டேன் தாத்தா,
நாளை காலைல வந்துருவோம். பட் ஈவினிங் தான் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூவை எதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோங்கிறத மறந்துடாத. அவங்க கிட்ட கரெக்டா பேசிடு. இன்டர்வியூல நீதான் அடுத்த மன்னர்னு ராஜாவை அறிவிக்க வைக்கணும். அது எப்படி முடியும்? வரப்போறவங்க என்ன கேள்வி கேட்கணும், எப்படி கேட்கணும்னு முடிவு பண்றது நாம தான். எப்படி வாய புடுங்கி எப்படி பேச வைக்கணும்ன்றத நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ ஒர்க்கர்ஸ் பிரச்சனையே முடி. சரி தாத்தா, வர. ஏய், பெஸ்ட் ஆஃப் லக் வேதா. பை. முடிச்சுட்டு கூப்பிடு. எதுக்கடி இப்ப கோவத்துல பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு இருக்க? இந்தா இந்த பணத்தை வாங்கி உள்ளவை. நம்பளி உன்னதான் கேக்குதா? கேட்டனாயா? உன்கிட்ட பணம் வேணும்னு நான் கேட்டனா? நீ கேட்க மாட்ட. அதுக்குன்னு உள்ள வளர்ந்துட்டு இருக்கான்ல, உன் காதுல மூக்குல குண்டு மணி அளவு தங்க இருக்கா? செலவு நிறைய இருக்கு புள்ள. அதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணணுமா? இதுல என்னடி, எப்பவும் பண்றது தானே? எப்பவும் பண்ற வேலையா இருந்தா நான் ஏன் அப்படி அல்லாடுறேன்? இதோ பாரியா, அந்த காட்டுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டரே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்கள எதுக்கே அங்க கூட்டிட்டு போற? ஏயா, ஏற்கனவே உன் மேல ரெண்டு கேஸ் இருக்குது. அங்க போய் போலீஸ்காரங்க உன்னை புடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நாங்க என்னையா பண்ணுவோம்? எங்களை பத்தி யோசிச்சியா? மூலிகை இடத்த தாண்டி கட்ட போறேன், போயிட்டு சட்டம் வந்துட போறேன். லட்சம் ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு வருஷம் ஆகும் தெரியும்ல? அதுக்காக உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்னைய புள்ளை யாரையா பாத்துப்பா? எனக்கு ஒண்ணும் ஆகாதுடி, பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துட போறேன். இல்லையா, எனக்கு மனசு ஒப்பல. வேண்டாயா, சொன்னா கேளு. இந்த பணத்தை தயவு செஞ்சு கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துரு. அவங்கள வேற ஆள பாத்துக்க சொல்லு. இங்க பாரியா, நீ நல்லா இருக்கணும் யா. எதுக்கு இப்ப நாடகத்தை போட்டுட்டு இருக்க? பணத்தை புடி முதல்ல, வந்த காசை வேணான்னு சொல்லிருக்க. நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? செவ்ல பிஞ்சிட பாத்துக்க. கொன்னறியா? என்ன அடிச்சு கொன்னுரு. என்ன அடிச்சு கொன்னுட்டு நீ எங்க வேணா போ. ஏய் நில்லுப்புல, எதுக்கு இப்ப இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவங்க போறது மேகம் முட்டிக்குதான், நல்ல காரியமா போறாங்க. ஒரு சின்ன உதவி தானே பண்றோம். இங்க பாரியா, எதுக்கோ போகட்டும், என்னவோ பண்ணட்டும். என்னையா நீ தடுக்கிற? உனக்கு இஷ்டப்பட்டதை நீ செய், போதுமா? அம்பளி இங்க பாருடி, நீங்க ரெண்டு பேரும் தான் என் உசுறு. நீங்க போயிட்டா அப்புறம் உத்தரத்துல தொங்கிடுவோம், பாத்துக்கோ. இப்ப கூட இந்த காசு எதுக்கடி வாங்கின? கூத்தரிச்சு கும்மாளம் போடவா? உங்களுக்காக தாண்டி வாங்கின, புரிஞ்சுக்க புள்ள. உன்னை இப்படி வெறும் கழுத்துல பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நானும் நாளைக்கா சம்பாரிச்சு தலை நிமிந்து நடக்கணும்ல, புரிஞ்சுக்காம பேசுற? ஐயோ, எங்களுக்கு வேற யார் யா இருக்கா? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா இத பாரு, எனக்கு ஒன்னும் ஆகாது. போயிட்டு சத்தம் எல்லாம் வந்துட போறேன். நீயும் இத பத்தி யாருக்கிட்டையும் வாய் திறந்துடாத, சரியா? சரியா, உன் இஷ்டையா. உன் இஷ்டத்துக்கு நீ என்னவோ பண்ணியா. ஏய், நானே இப்பயே போறேன், இன்னும் ஒரு மாசம் இருக்குடி. இந்த பணத்தை எடுத்து உள்ளவை. அருமுகம் ஐயா, எல்லாம் ரெடியா? ஆ, எல்லாம் ரெடிங்க ஐயா. பேசின மாதிரி ஒரு மாசம் கழிச்சு பேசின மாதிரியே இன்னும் ஒரு மாசம் கழிச்சு போயிடலாங்க ஐயா. ஆமா, வந்துருங்க. ஆ, நீ திருந்தவே மாட்டையா? சரி, வச்சிடறேன். ஆ, வச்சிருங்க ஐயா. என்ன பாட்டி, ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கீங்க? உனக்கு காஃபி கொண்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாட்டி. என்ன பாட்டி, என்னமோ சொல்ல வந்து ரொம்ப நேரமா மென்னு முழுங்கிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க பாட்டி. இல்லம்மா, எனக்கு ஒண்ணு தோணுது, ஆனா இத சொல்ல எனக்கு உரிமை இருக்கான்னு தான் தெரியல. பாட்டி, உங்களை எப்பயாவது என் வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களா நான் நினைச்சிருக்கேனா? எனக்கு ஒரு பாட்டி இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதானே உங்களையும் நினைச்சிருக்கேன். ஏன் உரிமை இருக்கான்லாம் கேக்குறீங்க? அப்படி இல்ல ரேஷ்மா, நீ கிளம்பணும்னு யோசிச்சுதான் முடிவெடுத்திருப்ப. இருந்தாலும் நீ அந்த காட்டுக்கு கட்டாயம் போயே ஆகணுமா? அர்ஜுனுக்கு உன்னை விட்டா யார் இருக்கா? ஒத்த ஆளா நீதான் அவனை பாத்துட்டு இருக்க. உனக்கு ஒண்ணுன்னா அவன் தனியா நின்னுட மாட்டானா? பாட்டிமா, அவனுக்காக தான் இந்த வேலைக்கே நான் ஒத்துக்கிட்டேன். இந்த ரிஸ்க நான் இப்போ எடுக்கலனா அவன் கூட இருந்தாலும் அவன் கஷ்டம்தான் படுவான். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நீ அங்க போறதே ஆபத்தா இருக்கும் போல இருக்கே.
ஏதோ பயங்கரமான காடுன்னு சொல்ற, ஏதோ மூலிகைன்னு வேற சொல்ற. எனக்கு என்னமோ மனசே கேக்கலமா. இங்கே ஏதாவது பண்ணி சம்பாதிக்கலாமே. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பாட்டி இப்படி ஓடி ஓடி சம்பாரிச்சுட்டு இருக்க முடியும்? ஒரு நாள் எனக்கு ஒண்ணுனா அவனை யாரு பாட்டி பாத்துப்பா? என்ன விடுங்க, நான் இல்லைன்னா கூட நான் அவனுக்காக விட்டுட்டு போன பணம் அவனை காப்பாத்தும். அதுக்காக உன் உசிரியவா பணையமா வைக்கிறது? அவ வாங்கின கடன் என் கழுத்தை நெரிக்குது பாட்டி. இன்னொரு பக்கம் இப்ப இருக்க வேலையும் எத்தனை வருஷத்துக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சம்பளமும் பெருசா இல்ல, இவன் வளர வளர சுமையும் அதிகமாயிடுச்சு. அதுக்காக நீ இதெல்லாம் பண்ணணுமாமா? வேண்டாமா, இதெல்லாம் கேன்சல் பண்ணிடு. திறமையான புள்ள, ஏதாவது பண்ணி மேல வந்துருவ. உனக்கு இருக்கிற திறமை உனக்கே தெரியல. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் பாட்டி. என்னோட வேலைக்கு இவ்ளோ காசெல்லாம் கிடைக்காது. கிடைக்கும் போதே வாங்கிக்கிட்டாதான் உண்டு, இல்லாட்டி நான் நடுத்தெருலதான் நிக்கணும் பாட்டி. அந்த பையனுக்கு நீ எங்க போற என்ன பண்றன்னு எதுவுமே தெரியாது. அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கான். பத்து நாள் தான் பாட்டி, டக்குன்னு போயிடும். அது வரைக்கும் அவனை நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டா போதும். அவன் எது கேட்டாலும் வாங்கி கொடுங்க. சாப்பிடாட்டி எப்படியாச்சும் மிரட்டி சாப்பிட வைங்க. பட்னியா மட்டும் தூங்க விட்டுறாதீங்க பாட்டி. அப்புறம் அவனோட யூனிஃபார்மை தக்கி கொடுத்துருக்கேன், மறக்காம வாங்கிடுங்க பாட்டி. நைட்டு தூக்கத்துல அழுதானா கதை சொல்லுங்க. அப்புறம் நான் பாத்துக்கிறேன் ரேஷ்மா, நம்ம அர்ஜுன் தானே, நீ பத்திரமா போயிட்டு வா. சரிங்க. ஹலோ. ஹலோ ரேஷ்மா, கிளம்பிட்டியா? நாங்க உனக்காக ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதோ கிளம்பி வரேன். சரி, சீக்கிரம் வா. பத்திரமா அர்ஜுனை பாத்துக்கோங்க. அர்ஜுன் எங்கேயும் போகாம பாட்டி கூட தான் இருக்கணும். ஓகே, பாட்டி சொல்றத கேட்கணும், குறும்பு பண்ணக்கூடாது, மொட்டை மாடிக்கு ஓடக்கூடாது, டைமுக்கு சாப்பிடணும். என்ன குட் பாய்ல? குலசாமி, எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியிலையும் உன்னோட தொலை வேணும் ஐயா, உன்னோட தொலை வேணும். என்ன ஆறுமுகம், சாமி கும்பிட்டது போதும், கிளம்பலாமா? டைம் ஆச்சு. கொஞ்சம் பொறுங்கம்மா, இந்த காடு தான் எங்க சாமி. காட்டுல நம்ம மூலிகையை தேடி போறோம்ல, அதுல சில மூலிகைங்க மனுஷ வாசப்பட்டாலே மறைஞ்சு போயிடும். அதனால நம்ம எந்த மூலிகையை தேடி போறோமோ அதுல எந்த மூலிகை நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சிடக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, காட்டு விலகுங்களால நமக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். ஒரு கவலையும் தைரியமா போலாம். போலாம் போலாம். குதிரை வீரா காப்பாத்துப்பா, வாங்க போலாம். மழை வர மாதிரி இருக்கே.
வராதுமா, வேகம் கலைஞ்சிடும். தெரியுமா, போலாம் வாங்க. என்ன ஆறுமுகம், வானில ஆராய்ச்சிலாம் பண்ணுவோம் போல? இதுக்கெல்லாம் எதுக்கு வானில ஆராய்ச்சி? இதெல்லாம் எங்க பாட்டை முப்பாட்டம் சொல்லி கொடுத்த பழக்கமான விஷயங்க. வானத்தை பார்த்து காத்தடிக்கிற திசையை வச்சு வெயில் அடிக்குமா, மழை பெய்யுமா, சாரல் அடிக்குமா, அடமழையா, இல்லை வெறும் மின்னல் வெட்டான்னு சொல்லிடுவோம்ல. ஓஹோ, பழமலை, வழமலை, இலமலைன்னு மலையிலேயே பல வகை இருக்குங்க. ஓஹோ, மேகத்தோட உசரத்தை வச்சு இன்னைக்கு மழை பெய்யுமா இல்லையான்னு சொல்லிடுவோம்ல. அப்படியா? புக மேகம், பஞ்சு மேகம், யானை மேகம்னு மேகத்துலேயும் நிறைய வகை இருக்குங்க. அடேங்கப்பா, பெரிய ஆளுதான் அருமுகணி. இதை பெருமைப்படுகிற விஷயம் ஒன்றும் இல்லைங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்காம காட்டில் பழைக்க முடியுமாங்க? சரிதான். என்ன ரேஷ்மா, ஆறுமுகம் உன்ன மாதிரியே பெரிய சயின்டிஸ்ட் போல? ஜாக்லின், நான் சயின்டிஸ்ட் இல்லை, ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் எபிகிராஃபிஸ்ட். ஆமாமா, அப்ப நான் கூட தான் மிலிட்டரிஸ்ட். நம்ம ஆறுமுகம் அவர் பெரிய கார்டிஸ்ட். கரெக்ட் தானே ஆறுமுகம்? ஆமாங்க, ஆமாங்க, கார்டிஸ்ட், கார்டிஸ்ட். ஹாய் மேம். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன், ஐம் ஜெனி பிரியா. வெல்கம் டு போனபுரி ஜமீன். உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் பேக்ஸ் எல்லாமே செக்யூரிட்டி செக் அப்புறம் உங்ககிட்ட வந்துடும். ஓகே. ஹலோ மேடம். எஸ் ஜெனி. சேனல் பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எங்க இருக்காங்க? வெயிட்டிங் ஹால்ல தான் இருக்காங்க. அவங்கள அங்கே வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் வரேன். ஓகே மேடம், தேங்க் யூ. நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை எங்க சீஃப் செக்யூரிட்டி ஆபீசர் வந்து கொடுப்பாங்க. ஓகே, தேங்க் யூ. ஓகே மேம். என்னாச்சு ஆறுமுகம்? விகாஸ், உட்கார், உட்கார். ஆறுமுகம், ஆறுமுகம், என்னதான் ஆச்சு ஆறுமுகம்? இருங்க, இது நல்லா காட்டா கொடுக்குற சத்தம். பக்கத்தில் ஏதோ வேட்டைக்கார விலங்கு வேட்டைக்காக காத்துட்ருக்கு. சோனையிலையும் தண்ணி வரும், ஆனா அந்த தண்ணி நல்ல தண்ணியான்னு பார்த்து குடிக்கணும். தண்ணி பார்க்க பளிச்சுன்னு இருக்குன்னு எடுத்து குடிச்சா அது உயிருக்கே ஆபத்தா மாறிடும். இங்க சில சுனையில வர தண்ணி விஷமா இருக்கும், சில சுனையில வர தண்ணி மருந்தாவும் இருக்கும். ஆறுமுகம், இது இப்போ நல்ல தனியா இல்ல விஷ தனியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க சொல்றேன். வாங்க, கம் ஆன்.